அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அமைச்சு எதிர்வரும் பத்தாம் திகதிக்கு முன்னர் அரச ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளம் பெற்றுக் கொடுக்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதத்துக்கான ஓய்வூதிய கொடுப்பனவு மற்றும் சமுர்த்தி கொடுப்பனவு என்பவற்றையும் ஏப்ரல் பத்தாம் திகதிக்கு முன்னர் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்காக நூற்றி முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆரம்பமே அட்டகாசம்தான் மாத முதல் நாளில் அதிரடியாக சரிந்த தங்கத்தின் விலை மாதத்தின் முதல் நாளான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சரிந்துள்ளது அமெரிக்க வங்கிகள் திவால் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவு போன்ற காரணங்களால் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது சென்னையில் நேற்று தங்கம் விலை கிராமொன்றுக்கு இருபத்தி ஐந்து உயர்ந்த நிலையில் இன்று அதிரடியாக விலை சரிந்துள்ளது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் கிராமொன்றுக்கு முப்பது ரூபாய் குறைந்து ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபாயாகவும் சவரன் ஒன்றுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி எண்பது ரூபாவாகவும் விற்பனையாகிறது பதினெட்டு காரட் ஆபரண தங்கம் கிராமொன்றுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்து நான்காயிரத்து ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு ரூபாயாகவும் சவரன் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் வரை குறைந்து முப்பத்தி ஆறாயிரத்து இரண்டு ரூபாவாகவும் விற்பனையாகிறது ஒரு கிராம் வெள்ளி விலையும் ஐம்பது பைசாவாகவும் கிலோ ஒன்றுக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனையாகிறது எதிர்கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி நளின் பண்டார் எதிரணியை பலவீனப்படுத்தும் நோக்கிலேயே கட்சி தாவல் கதை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் அரசுடன் இணைய மாட்டார்கள் எனவும் அவர் இதன்போது உறுதியாக குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியினர் உட்பட எதிரணியில் உள்ள இருபத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுடன் இணைய உள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இந்த நிலையிலேயே அவற்றை நிராகரிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்டவாறு அறிவிப்பை விடுத்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வெளியான தகவல் கோரப்பட்ட நிதி ஏப்ரல் பத்தாம் திகதிக்கு முன்னர் கிடைத்தால் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு நடத்தப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அஞ்சல் மூல வாக்களிப்பு நடைபெற வேண்டுமானால் ஏப்ரல் பத்தாம் திகதிக்குள் அஞ்சல் வாக்கு சீட்டுகளை அரசு அச்சகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சுகேவா தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தலை ரத்து செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனினும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு முன்னர் நிலைமையை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சராக செயல்படும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்திப்பதற்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வீட்டுப் பணியாளர்களாக வெளிநாடு செல்லும் பெண்களுக்கான அறிவிப்பு மத்தியகளுக்கு நாடுகளுக்கு வீட்டு பணியாளர்களாக செல்லும் பெண்களுக்கு நேஷனல் வொகேஷனல் குவாலிபிகேஷன் அதாவது என் சான்றிதழ் இன்று முதல் கட்டாயமாக்கப்படுவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இருபத்தி எட்டு நாள் வதிவிட பயிற்சியும் இதற்குள் உள்ளடங்கப்படுவதாக பணியகத்தின் பொது முகாமையாளர் காமினி செனரத் யாப்பா குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி எட்டு நாள் மதிவிட பயிற்சியின் பின்னர் வீட்டுப் பணிகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் பெண்கள் மதிப்பீட்டுக்கு உட்படுத்தப்பட்ட என் மூன்றாம் நிலை சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் நிபுணத்துவத்துடனான ஊழியர்களை பணிக்கு அனுப்புவதே இதன் நோக்கமாகும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் முகாமையாளர் காமினி சென்ரத் யாப்பா தெரிவித்துள்ளார் மேலும் சட்டவிரோதமான வழிகளில் வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கை பெண் தொழிலாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதலாம் தேதி முதல் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பாதுகாப்பு இல்லங்களில் தங்குமிடம் வழங்கப்பட மாட்டாது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் பிறப்பித்துள்ள திரடி உத்தரவு இலங்கையில் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக தேவையான கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பில் நீதி அமைச்சருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கட்டுப்படுத்தல் நடவடிக்கையில் இராணுவத்தினரும் இணைந்து செயல்பட பணிப்புரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அனராதபுரம் விமானப்படை முகாமில் முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ்மா அதிபர் உட்பட பாதுகாப்பு பிரதானிகள் மத்தியில் விசேட உரை ஒன்றை நிகழ்த்தும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் முப்படையினர் போலீசாருக்கு விவசாயம் பற்றிய அறிவை வழங்கி பயிர் செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் அவசியம் காணப்படுகிறது தற்போது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் திட்டங்களின் பயனை பெற இன்னும் இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லும் நாட்டின் எதிர்கால சந்ததிக்கும் அது நன்மையை ஏற்படுத்தும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலுக்குள் நுழைந்தது சீன கப்பல் தீவிர கண்காணிப்பில் இந்தியா பங்களாதேஷை சுற்றியுள்ள கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வில் ஈடுபட்டு வரும் சீன ஆய்வு கப்பலான ஹையாங் சியு எழுநூத்தி அறுபதை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சீனாவுக்கு சொந்தமான இந்த நிலதிர்வு கப்பல் கடந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு மலாக்கா வழியாக இந்திய பெருங்கடலில் நுழைந்த கடந்த ஜனவரி மாதம் முதல் பங்களாதேஷுடன் தொடர்புடைய பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் சீன கப்பல் இந்திய கடற்படையால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக இந்திய செய்தித்தளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் சீன கப்பலான யுவான் வாங் ஃபைவ் இலங்கையின் ஹமாந்தோட்டை புதுடெல்லியால் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டது அன்றிலிருந்து ஸ்ரீலங்காவில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை கடைபிடித்து வருகின்றது இந்திய பெருங்கடலில் சீனாவின் நடமாட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்திய கடற்படை கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது சீன கப்பல்கள் இந்த பகுதியில் சட்டவிரோதமாக ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடியில் ஈடுபடுவதும் கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய செய்தித்தளம் கூறுகின்றது இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி இந்திய பெருங்கடலில் சீன பிரசன்னம் அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடற்படை அதன் கடல் பிரசன்னத்தையும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தியுள்ளது விரைவில் பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் தினேஷ் குணவர்த்தன பயங்கரவாதத்திற்கு எதிரான புதிய சட்டமூலத்தை இம்மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் அனைத்து அரசியல் தரப்பினருடன் கலந்துரையாடியதன் பின்னர் சட்டமூலம் சமர்ப்பிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் உத்தேச சட்டமூலம் மிகவும் விவாதிக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தை திறம்பட நீக்கும் எனவும் பயங்கரவாத தடை சட்டம் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பல வருடங்களாக சர்ச்சைக்குரிய விடிகமாக இருந்து வந்ததோடு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் அது நிறைவேற்றவில்லை பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டமூலத்தை அறிமுகப்படுத்த தற்போதைய நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வருத்தமான ஊடாக வெளியிடப்பட்ட உத்தேச சட்டமூலத்தின் பல பிரிவுகள் தொடர்பில் தற்போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இது தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் கடுமையானது எனவும் விமர்சிக்கப்படுகிறது நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு பயங்கரவாதம் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக உத்தேச வரைவின் முன்னரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாத குற்றங்கள் தொடர்பில் இந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் இரண்டாம் பகுதியின் பிரிவு மூன்று இ இட்கு அமைய எந்த ஒரு அத்தியாவசிய சேவை அல்லது விநியோகம் அல்லது ஏதேனும் முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகள் அல்லது அது தொடர்பான போக்குவரத்து வசதிகளை சீர்குலைப்பது பயங்கரவாத குற்றம் என குறிப்பிட்டுள்ளது அத்தகைய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் கடவுளியை விதிக்கப்பட முடியும் என்பதுடன் அதிகபட்சமாக ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு குறித்த தரப்பினரது சொத்துக்களை அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தின் பத்தாவது பிரிவில் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களும் தற்போது பலரதும் கவனத்தை ஈர்த்துள்ளது மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயங்கரவாத குற்றத்தை செய்வதில் ஈடுபடுத்துதல் தூண்டுதல் அல்லது ஊக்குவிக்கும் நோக்கில் கருத்து வெளியிடுதல் குற்றம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அச்சு ஊடகம் இணையம் ஊடகங்கள் மற்றும் பொது விளம்பரங்களும் இந்த சட்டத்தொகையில் உள்ளடக்கப்படுகின்றன அத்தகைய குற்றத்திற்காக பதினைந்து ஆண்டுகள் கடவுளிய சிறை தண்டனை அதிகபட்சமாக ஒரு மில்லியன் ரூபாய் அபராதம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான நடவடிக்கை தொடர்பிலும் குறித்த சட்டமூலத்தின் சரத்துக்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளன உத்தேச சட்டமூலத்திற்கு அமைய பிடியான ஒருவரை கைது செய்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதுடன் பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவினை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு மூன்று மாத காலம் வரை தடுப்பு காவலில் வைக்கவும் முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகளுடனான மோதலின் போது ஒரு தற்காலிக நடவடிக்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பி நடைமுறைக்கு வந்தது பின்னர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நிரந்தரமாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது